வணக்கம் நண்பர்களே, உங்களை சந்திப்பதில் பெருமைச்செல்கிறேன். அதாவது நாகம் பதினோடைய ஒரு மூணாவது பாடம் பார்க்க போகிறோம். நேர் வரிசை, எதிர்வரிசை வரிசை, சுத்து வரிசை அப்படின்னு டிஃப்ரெண்ட் வரிசன்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா, நான் இப்போ ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிட்டு அப்படின்னா காலத்தில் போகிறேன். அதாவது ஒரு நாடு நல்லா சுபிஷமாக வளரணும் அப்படின்னா அந்த நாட்டுடைய தலைவர் வந்து அந்த நாட்டுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை அழகாக அமைச்சு கொடுக்கணும். அப்போ தான் நாடு வந்து நல்லா சுபிட்சமாக வளரும். சரிங்களா, நல்லபடியாக வளரும். அந்த நாடு வளர்றதுக்கு நாட்டு மக்களுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு நாடு மேலே பயங்கர டெவலப்மெண்ட். நிறைய உதாரணங்கள் நிறைய இருக்கு, நான் சொல்ல விரும்பலை. சரிங்களா, அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்கள் வந்து சிறப்பான ஒரு செயல் திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ பாசறை, குருதிக்குடை பாசறை, லஞ்ச ஒழிப்பு பாசறை அப்படின்னு சொல்லி நிறைய பாசறைகள் இருக்குது. இந்த பாசறைகளில் வீரக்கலை பாசறையும் ஒரு பாசறை ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. வீரக்கலை பாசறை என்பது ரொம்ப ரொம்ப எந்த கட்சியிலுமே இல்லாத ஒரு விஷயம். எந்த கட்சியிலுமே வீரக்கலை பாசறைன்னு கிடையாது. ஏன் வீரக்கலை பாசறை ஆரம்பித்தார், அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டு மக்கள் வந்து ஆரோக்கியமாகவும் திடமானவர்களாகவும் இருக்க வேண்டும்ன்றதுக்காக தான். ஏன் ஆரோக்கியமாக இருக்கணும், இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போடும்போது இந்த மருத்துவ செலவுக்கு மட்டும் வந்து 50% ஒதுக்குறாங்க. மருத்துவ செலவுக்கு 50% ஒதுக்கும் போது அதோடைய பட்ஜெட் பாருங்கள், எவ்வளோ பட்ஜெட் போகுது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து நோயாளி வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் நோயாளி கம்மியாக அந்த மருத்துவ பட்ஜெட் போடுற அந்த விஷயமும் கொஞ்சம் கம்மியாகும். அந்த விஷயத்துக்கு அந்த காசு வந்து திருப்பி வேறு எதுவும் நம்ம பயன்படுத்தலாம். இதை வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் யோசிச்சு நாட்டு மக்களுக்கு வீரக்கலை பயிற்சி மூலமாக தான் ஆரோக்கியத்தை கொடுக்க சிந்திச்சு அது வந்து வீரக்கலை பாசனம் ஆரம்பித்து அவங்க கட்சி அவங்க கட்சி ஆளுங்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி இந்த வீரக்கலை பயிற்சி வந்து கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, இது ஒரு மிக சிறப்பான திட்டம். அவர் மட்டும் சரியான முறையில் ஆட்சிக்கு வந்தார்னா இந்த வீரக்கலை வந்து சிறப்பான முறையில் கொண்டு வந்துடுவார். நாட்டு மக்கள் அனைவருக்குமே கொண்டு போய் சேர்த்துருவார். இப்போ சீனா, ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா, சீனா, ஜப்பான், கொரியா, நார்த் கொரியா, சவுத் கொரியா, தாய்லாந்து, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்காக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வீரக்கலை பயிற்சி வந்து கம்பல்சரி ஆக்கப்பட்டிருக்கு. அது கவர்மெண்ட் மூலிமா கம்பல்சரி ஆக்கப்பட்டிருக்கு. அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக கம்பல்சரி வீரர்களை பயிற்சி பண்ணுறாங்க. சரிங்களா, அதேமாரி நம்ம தமிழ்நாட்டிலையும் வரணும். தமிழ்நாட்டிலே வர்றதுக்கு நம்ம அண்ணன் சீமான் மூலிமா தான் வர முடியும். ஏன்னா அவர் தான் வீரக்கலை பற்றி நல்லா தெரியும். அதுக்காக அவர் தான் கொண்டு வர முடியும். அதில் வரக்கூடிய தேர்தலில் அவரை தேர்ந்தெடுங்க. இப்போ 3ஆம் படம் பாருங்கள். ஸ்டார்ட் ஆரம்பி பகல் போட்டு தடையோட வந்து ஒரு டான்ஸு அடை கீழே இருப்பொண்ணு மேலே இருப்பொண்ணு ஏறி குத்து அப்படி மடிச்சு விட்டு இந்த கம்பை வாங்கி இறங்கி ஒரு அறுப்பு கீழே பறிச்சாச்சா, இறங்கி உட்காந்தாச்சு. இப்போ இதே வந்து ரிவர்ஸ் கண்ணாடி படம் பாருங்க. பா கீழே இருப்போட வந்து இறங்கி ஏறி வந்து காலடி அப்படி மடிச்சு வந்தாச்சு. அப்படி வாங்கி உட்காந்து தடையோட வந்து ஒரு அறுப்பு அப்படியா இருக்கு டான்ஸு அப்படியே பகல். ஓகே, இதை வந்து கொஞ்சம் ஒன் பை ஒன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை ஃப்ளோவாக பாருங்க, ஒரே ஸ்ட்ரெச்சா பாருங்க. ஸ்டார்ட் ஆரம்பி பார்த்தீங்களா. இதை நீங்கள் வந்து தனித்தனியாக பார்க்கும்போது ஒரு வேரியேஷன் தான் தெரியும். அதே மொத்தமாக பார்க்கும்போது ஒரு புது பாடமாகவே தெரியும். சரிங்களா, இப்போ இதே படத்தை இப்போ சுற்றுலா பண்ண போகிறோம் பாருங்கள். ஒரு மூமெண்ட்டும் ஒரு டைரக்ஷன். அதாவது சண்டே சப்போஸ் சண்டே இந்த பாடத்தை சண்டைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத இப்போ செஞ்சு காமிக்க போகிறோம். நிற்கிறோம் இப்போ அதில் என்ன பண்ணணும், நேராக பகல் போடணும் இல்லையா, நேராக தான் பண்ணணுமா, வேறு மாதிரி பண்ண விடாதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ திரும்பி பகல் போட போகிறோம். திரும்பி பகல் போட்டு ஏறி இங்கே ஒரு டான்ஸ் அடிக்கிறோம். இங்க ஒரு கீழே இருப்பு 1, இங்க ஒரு மேல இருப்பு 2, ஏறி குத்தி இங்க மடிச்சு விட்டியாச்சு. அப்படி வாங்கி இறங்கி ஆடி முடிச்சாச்சு. பாத்தீங்களா, பாடத்திலே பிரிச்சு விட்டோம், மூமெண்டே பிரிச்சு விட்டோம் பாருங்க. சரிங்களா, இதே மாதிரியும் பண்ணலாம். ஓகே, இதே பார்த்த இன்னொரு வேரியேஷன்ஸ் பாருங்க. நின்றுந்தே பண்றது, மூவிங்கே கிடையாது. ஃபுல்லா மூவிங் பார்த்தோம்ல, இப்போ மூவிங் இல்லை, நின்றுந்தே அப்படியே பகல் பண்ணாச்சு, அப்படியே வந்தாச்சு, அப்படியே டான்ஸ், அப்படியே 1, 2 அப்படியே குத்து அப்படி மடிச்சு வெட்டி நம்ம வாங்கி இத அப்படியே பாருங்க. நிமிர்ந்து பண்றது மூவிங் இல்ல. இப்படியும் பண்ணலாம். இதே இத அப்படியே லெஃப்ட்ல பண்ணனும். இந்த இந்த கீழ இந்த லெஃப்ட் ஹேண்ட் பண்ணனும். இமேர் மாறி மாறி. சரிங்களா? நண்பர்களே, இமேர் பாடமுறையில நீங்க எந்த அளவுக்கு பிரிச்சு பண்றோமோ அந்த அளவுக்கு பாடத்தோட நுணுக்கங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த பாடத்தோட நுணுக்கங்கள் தெரிய தான் அந்த பாடத்தோட அழகு நமக்கு வெளியே கொண்டு வர முடியும். சரிங்களா? அதனால அந்த பாடத்தை வந்து திரும்ப செய்யுங்க, விதவிதமா செய்யுங்க, செஞ்சு நுணுக்கங்களை கத்துக்குங்க. கத்துக்கிட்டு அந்த பாடத்தை தெளிவா நீங்க வெளியே கொண்டு வாங்க. அப்பதான் வந்து நம்ம உலகமே போட்டும். சரிங்களா? நண்பர்களே, திரும்ப சொல்றேன், என்னடா இவன் திரும்ப சீமானுக்கே வந்து இது கேட்குறானே அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையா நம்ம நாடு முன்னுக்கு வரணும், பல விஷயங்கள் வந்து நம்ம இது பண்ணணும், அப்படி பல விஷயம் நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னா ஒரு நல்ல அரசியல்வாதி, நல்ல அரசியல் தலைவர் வந்து கண்டிப்பா வரணும். சரிங்களா? அப்படி வந்தாதான் நம்ம தமிழ்நாடு வந்து சிறப்பாக வரும். அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆனால் தயவு செஞ்சு வரக்கூடிய 24, 26 தேர்தலில் அண்ணன் செந்தமிழ் சீமான் விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. நாம் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான் விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. நன்றி, வணக்கம்.